மூணு ஆண்டுகளாக ஒரு பெரிய மாறுதல் இல்லை. ஆனால் இந்த தோட்டம் உழவு ஓட்டி 3 வருஷம் ஆகுது, எந்த புல்லும் களையெல்லாம் பிடுங்கறதில்ல. நிறையா புல் முளைச்சுன்னா மாடு விட்டு மேய்ச்சிப்பாங்க, அவ்வளோதான். இந்த ஆண்டு சரியான மழை இல்லை, 3 ஆண்டு சரியான காய்ப்பு இல்லை. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பிரமிக்கத்தக்க அளவில் வந்து பூ, தமிழ்நாடு முழுவதுமே பூ இருக்குது. அதனால் இது இந்த தமிழர் வேளாண்மை முறையில் தான் இந்த பூ வந்திருக்கு, மற்ற இடத்துல வரலை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் இதில் எந்த விதமான பூச்சி மருந்து அடிக்கல, இடுபொருள் போடல, 3 வருஷமாக தண்ணி பாய்ச்சலை. நிறைய பேர் வந்து மாமரத்துக்கு மாந்தோப்புக்கு தண்ணிலாம் பாய்ச்சுறாங்க, உழவுலாம் ஓட்டுறாங்க, அதெல்லாம் செய்யலை. ஆனால் வெப்பாத்தி குழி எடுக்கிறோம், குழியை மூடிடுறோம். இந்த வருஷம் நிறைய மழை, பூ வந்து இதுவரையில் இல்லாத அளவுக்கு பூ. இதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புழுக்கள் உருவாயிருக்கு. இந்த ஏன்னா இந்த மருந்து அடிக்காததுனால புழு, இந்த பாருங்கள். ஹலோ, அந்த கார் இல்லையா, அந்த வீடு தானே, அதை பாருங்கள், இந்த புழு தெரியும்னு நினைக்கிறேன். அதை ஓடுது பாருங்கள், வேகமாக ஓடுது பாருங்கள். அந்த புழு இதை பாருங்கள், புழு, இந்த புழு தான் இதை ஓடுது. இதை பாருங்கள், இந்த புழுக்கள் நிறையா இருக்குது. இதுக்கு நாங்கள் மருந்து அடிக்கலை, வெயில் பட்ட உடனே எல்லாம் கீழே தரையில் இறங்குது. திருப்பி ஒரு வேளை குளிர்ச்சி வந்தால் ஓடும். அதுக்கு நேர் எதிரி இங்கே பாருங்கள், சிலந்தி இதுலேயே உருவாயிருக்கு. இதை நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சிலந்தி வலை, இதை இருக்கு பாருங்கள், சிலந்தி வலை. சிலந்தி வலை தெரியுதான்னு தெரியல, இந்த இடம் வந்து சிலந்தி வலை இருக்கு பாருங்க, இருக்கு பாருங்கள். இந்த வெள்ளையாக தெரியறது வந்து சிலந்தி வலை. இதில் சிலந்தி நிறையா இருக்குது, சிலந்தி வந்து உயிரோடே இருக்குது. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் புழுக்களை சாப்பிடுது. இப்போ என்ன ஆகும், சிலந்தி பல மடங்காக விரிவடையும். சிலந்தி என்ன செய்யும், பல மடங்களாக உற்பத்தி ஆகும். ஒரு மெல்லிய ஒல்லியாக இருக்கும் அந்த சிலந்தி, நிறைய சாப்பிடும். இந்த உருண்டை சிலந்திங்கிறது வேறு, இது வந்து ஒல்லியாக இருக்கும், குச்சி குச்சியாக இருக்கும் கை காலெலாம். இதில் இருக்குது இது, அது வந்து இதை தெரியுது, இந்த வலை சிலந்தி வலை தெரியுது பாருங்கள். இதோ அந்த தூசிலாம் பிடிச்சி வச்சுருக்கு பாருங்கள், இது வந்து சிலந்தி வலை. இந்த உள்ளே இருக்கிறது சிலந்தி வலை, நிறைய சிலந்தி வலை இருக்குது. அந்த சிலந்தி இதோ பாருங்கள், அந்த அந்த இலையில் இருக்குது. இந்த சிலந்தி நிறைய புழுக்களை சாப்பிடும். இது இப்போ என்ன செய்யும், சிலந்தி பல மடங்கு ரொம்ப வேகமாக விரிவடையும். ரெண்டாவது, தோட்டத்தில் இயல்பாகவே இந்த சிலந்தி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த புல்லெல்லாம் உழவு ஓட்டலையா, இந்த டைம் வந்தாலே அது உடனே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அது தன்னுடைய இனத்தை விரிவடைய செய்யும். அதனால் இங்கே இயற்கையாகவே இந்த சிலந்தி தெரித்து தெரித்து பிடிக்கும். அந்த மாதிரி நிறையா வந்து இயற்கை பூச்சி, பூச்சி விரட்டிகள், பூச்சி கொல்லிகள். பூச்சியை கொல்றதை விட விரட்டுறது வந்து ரொம்ப சுலபம், அதுதான் பூச்சிகளை உண்மையிலேயே அப்புறப்படுத்தும். பயம் வந்ததுனாலே அந்த இடத்த விட்டு எல்லாம் ஓடிடும். சரி, அப்புறம் இந்த தோட்டத்தோட மண் வந்து இயற்கையில் மாறிட்டே இருக்குது. 3 வருஷமாக 2.5 அடி ஆழத்துக்கு இந்த தோட்டம் காயுது. புஞ்சை கட்டமைப்பு, அது மாதிரியே நீர் வரும்போது முழுசாக உறிஞ்சுது. ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த வருஷம் மழை நிற்கிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு 3 வருஷமாக. ஆனால் கொஞ்சம் கூட தண்ணியை வந்து வடிகட்டவே இல்லை, அவ்வளோ நீரும் தோட்டத்துள்ளே போயிருக்கு. 3 ஆண்டாக தண்ணி பாசனம் இல்லை. சுருக்கமாக சொன்னால் எந்த வேலையும் செய்யலைங்க, வெப்பாத்தி குழி மட்டும் எடுத்துருக்குறாங்க, மீண்டும் மூடி இருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த தோட்டத்தில் வேலை நடந்திருக்கு. முரளி தோட்டத்தையும் நம்ம இன்றைக்கி பதிவிலையே பார்த்துருக்குறோம், இன்றைக்கி பதிவிலையே பார்த்துருக்குறோம். இங்கே ரமேஷ் தோட்டத்தையும் பார்க்குறோம். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ரமேஷ் தோட்டம் வந்து உழவு ஓட்டியிருக்கு, முரளி தோட்டம் உழவு ஓட்டலை. இதில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா முரளி, உங்கள் தோட்டத்துக்கும் இந்த தோட்டத்துக்கும்? நம்ம தோட்டத்தில் உழவு ஓட்டுறதுனால நிறைய சிலந்தி, அரணை, தவக்கலை, ஆமாம், நிறைய உயிர்கள் இருக்குது. சிலந்தி பாருங்கள், நண்பர்கள் வந்து விவசாய நண்பர்கள், அதாவது உழவர்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதில் என்ன நடக்குதுங்கிறது அவசியம் தெரியணும். இங்கே வந்து ஆடு மாடு நிறைய பூந்து மேய்ஞ்சிடுது, மாஞ்செடியும் தின்னுடுது, காட்டு வளங்களும் வந்துடுது. அப்படிங்கிறதுக்காக தான் ரமேஷ் வந்து உழவு ஓட்டியிருக்காப்புல. உழவு ஓட்ட ரமேஷுக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் இந்த விலங்குகள் வர்றதை, ஆடு மாடுகள் வர்றதை தவிர்க்கிறதுக்காக உழவு ஓட்டியிருக்கிறாரு. இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சிலந்தி வலை கூட இல்லை. யார் வேணாலும் மாந்தோப்பு வச்சுருக்கிறவங்க வந்து பாருங்கள், சிலந்தி வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது, ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இங்கே திருவண்ணப்பட்டியில் ரமேஷ் இடத்துல சிலந்தியே இல்லை. கீழே வந்து தரை வந்து வெயிலில் வந்து அப்படியே கொதிக்குது, ஏன்னா நேரடியாக உழவு ஓட்டியாச்சு, மண் சூடுது. அதனால் கீழே அரணையோ தவளையோ ஓணான் குஞ்சுகளோ வேறு எதுவுமே இல்லை தரையில். தட்டான்கள் கூட இங்கே பறக்கலை, ஆனால் முரளி தோட்டத்தில் நிறைய தட்டான்கள் பறக்குது. அந்த புழுக்களெல்லாம் பிடிக்குது, புழுக்களை வந்து தட்டான்கள் சாப்பிடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய தட்டான்கள் மேயுது, அதாவது இந்த புழுக்களுக்கு எதிரி வந்து இதை பாருங்கள், இதை வருது பாருங்கள் புழு. ரமேஷ் தோட்டத்தில் இதை பாருங்கள், இதை பாருங்கள் புழுவை பாருங்கள், இதை நெல்லி இது பாருங்கள்,
இப்போ விரலில் இருக்கு பாருங்க. இது திருவண்ணப்பட்டி ரமேஷ் இடம். இந்த புழு கீழே இறங்கும்போதே கீழே தட், இதுவே நம்ம முரளி தோட்டமாக இருந்ததுன்னா, திருப்பத்தூராக இருந்ததுன்னா, அங்கே கீழே வந்து நிறையா தவளை குஞ்சுகள் இருக்குது. அந்த சருவுக்கும் கீழே தட்டான்கள் பறக்குது. அப்புறம் அரணை இருக்குது, ஓணான் குஞ்சுகள் இருக்குது. காலையில் கல்லுக்குறி வந்து புழுக்கள்லாம் பொறுக்குது. அதை இல்லாமல் செலந்தி இருக்குது, நிறையா இருக்குது. அதாவது இந்த புழுக்களுக்கு எதிரி நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே மாமரத்துக்கு வந்து ஒரு பெரிய அறிவு இருக்குது. இந்த மாம்பூக்கள் எல்லாம் மரத்தோட உள்ளே பூக்கிறதே இல்லை. பாருங்கள், வெளிப்பக்கம் தான் பூக்கள் கொல கொலையாக கொத்து கொத்தாக பூத்துருக்கும். நல்ல வெயிலில், வெயில் வந்த உடனேயே அந்த புழுக்களால் அந்த கொலையில் தங்கவும் முடியாது. வெயில் மேலே பட்ட உடனே, இப்போவும் பாருங்கள், வெயில் பட்ட இடத்துலேருந்து அந்த புழுவே இறங்குச்சு. வெயில் சுட ஆரம்பித்தாலே உடனடியே இறங்கிடும். மாமரத்துக்கே அறிவு இருக்குது. மரத்துக்குள்ளே கிளைக்கு உள்ளே நிறையா பூ வச்சோம்னா என்ன செய்யும், பலாப்பழம் மாதிரி மரத்து உள்ளே வச்சோம்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் புழுக்கள் சாப்பிட்டுணும் தான் வெயிலில் வைக்கிது பூக்களையே. அதனால் வெயில் நறையா பூக்கும்போது என்னாவும் இயல்பாகவே அங்கே புழுக்கள் தங்க முடியாது. அது கீழே தரையை நோக்கி நூலேணி மாதிரி வச்சுக்கிட்டு இறங்கும்போதே அங்கே அதோடய எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்கு, எப்படா வரும் புழுக்கள்னு. எல்லாத்தையும் சாப்பிட்டு அழிக்குது, சரியா? அதோட அயல் மகரந்த செயற்கைக்கு தேனீக்கள் நிறையா பறக்குது, நிறைய தும்பிகள், அந்த ஊசித்தட்டான்கள் நிறையா பறக்குது. இங்கே நம்ம இந்த மாமரத்தை யாரெல்லாம் காப்பாற்றுவாங்களோ அவங்களெல்லாம் இங்கே வரவிடாமலே தடுத்துட்டோம் நம்ம. இந்த உழவு ஓட்டுறதால் பணம் செலவாயிருக்குங்கிறது ஒன்று. 3 வருஷமாக முரளிக்கு 3 ஏக்கருக்கு 90 குழி மட்டும் எடுத்துருக்கிறாரு. அந்த குழியை மூடிட்டார், அவ்வளோதான் செலவு. ரமேஷு இந்த 90 குழி தான் 3 ஏக்கருக்கு எடுக்கிறாரு, ஆனால் உழவுங்கிற ஒன்று அதிகமாக ஓட்டுறாரு. இதில் என்ன நடக்கும்னா, எந்த இதை இந்த மாமரத்தை ஊக்குவிக்கிற சப்போர்ட் பண்ணுற எதுவுமே கிடையாது. முரளி தோட்டத்தில் மாமரத்துக்கு கீழே எந்த சத்தையும் குப்பையும் இல்லை, காடுகள் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. இங்கே முரளி தோட்டத்தில் மாமரத்துக்கு கீழே தான் செத்த குப்பையே இருக்குது, ஏன்னா அங்கெல்லாம் டிராக்டர் போக முடியல பாருங்கள். அதனால் அங்கெல்லாம் அந்த செடி கொடிகள் இருக்குது. மரத்துக்கும் வெளியில் வெயிலில் மண் காயுது. மரத்துக்கும் கீழே முரளி தோட்டம் சுத்தமாக இருக்குது, மரத்துக்கும் வெளியில் புல் பூண்டெல்லாம் இருக்குது. இங்கே மரத்துக்கும் கீழே புல் பூண்டு இருக்குது, மரத்துக்கும் வெளியில் காயுது, சரியா? இதுதான் இந்த மாறுதல் ஒரு மிகப்பெரிய விளைச்சலில் மாற்றத்தை கொண்டு வரும், விளைச்சலில் மாற்றத்தை கொண்டு வருது. இதை உறுதியாக புரிஞ்சுக்குவாங்க. எப்படி செய்யணுங்கிறத சரிவர தெரிஞ்சுக்குவாங்க. தெரியலைன்னா செஞ்சுருக்கிற இடங்களில் வந்து தயவு செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்குவாங்க, சரியா? நன்றி, வணக்கம்.